فإذا قيل صدق الله مولانا العليم ميلانا الله من نريات منه الله سبحانه وتعالى இந்த திருக்குறானுடைய வசனத்திலே ஒரு சபை ஒழுக்கத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு சபையில யாராவது வந்து நின்று கொஞ்சம் இடம் கொடுங்க என்று கேட்டால் ஹப்சதுர் நீங்க கொஞ்சம் விலகி இடம் கொடுங்க. இதா கீழவும் பில் மஜாலிசி ஹப்சதுர் நீங்க இப்படி இடம் கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் விலகி இடம் கொடுங்க. அப்படி இடம் கொடுத்தால் எசை இல்லாமல் இருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான் என்று இந்த வசனம் சொல்கிறது. விட்டு கொடுக்க வேண்டும், இடத்தை பெற்று பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது இடத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் இதை விட்டு கொடுப்புதல் என்பது ஒரு சிறந்தது, ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. இவ்வுலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் விட்டு கொடுக்காமல் சகிப்புத்தன்மை அற்ற நிலை. குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே விட்டு கொடுக்கிற பண்பு இருக்குமானால் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சமுதாயத்தில் விட்டு கொடுக்கிற பண்பு இருக்கும் என்று சொன்னால் சண்டை சச்சரவுகளிலிருந்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கும். இரு நாடுகளுக்கு மத்தியிலே சற்று விட்டு கொடுக்கிற தன்மை இருந்திருக்குமானால் நாடுகளுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இருக்காது. இதுபோன்ற வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் பொதுவாய் ஒரு தியரியாக இதை விட்டுக் கொடுக்குதல் என்பது இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களோடு வாழ்கிறார்கள். சிறந்த முறையில் வாழ்ந்து என் குடும்பத்திற்கு நான் சிறந்தவன், உங்களின் சிறந்தவர் உங்கள் குடும்பங்களுக்கு சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியத்துக்கு பின்னணியில் இருப்பது எது என்றால் இந்த விட்டுக் கொடுக்கும். மனைவி மிகைக்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். கடுமையான சித்தமுடைய பெண்கள் கணவன்களை மிகைத்து விடுவதுண்டு. நான் பெண்களால் மனைவிமார்களால் மிகைக்கப்பட்டுவிட்ட ஒரு சாந்தமுள்ள மனிதனாக இருக்க விரும்புகிறேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் குடும்ப வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமாக இது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு ஒரு உணவு தட்டு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே நபியவர்கள் இருக்கிற போது ரசூலுல்லாஹ் யார் வீட்டில் இருக்கும்போது வேறொரு மனைவியின் வீட்டிலிருந்து உணவு கொடுத்து விடுவதா என்று அவர்கள் வேகமாக வந்து அந்த உணவை தட்டி விடுகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் மனைவி கோபப்பட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். காரத் உம்முக்கும் உங்களுடைய தாயின் ரோசத்தை பார்த்தீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதை அங்கீகரிக்கவும் செய்கிறார். இங்கே குடும்ப வாழ்க்கையில சிறந்தது ஒரு முன்னுதாரணமாக அதை விட்டுக் கொடுக்குதல் இருக்கிறது. சமுதாய வாழ்க்கையில பல்வேறு கட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுக் கொடுக்குதலை மிகச்சிறந்தது ஒரு ஆயுதமாகவே எடுத்தார்கள். உதவிய ஒப்பந்தம் நடந்துச்சு. 6 வருடங்களுக்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து அந்த காபாவை தரிசித்து உம்ரா செய்துவிட்டு வர வேண்டும் என்று முஸ்லீம்கள் விரும்பினார்கள். எல்லாரும் சேர்ந்து போனால் மக்காவாசியும் விடமாட்டேன்றாங்க. இந்த வருஷம் திரும்பி போய் தான் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லைன்னு விடாக்குடியாக இருந்தார். ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. ஒப்பந்தம்ன்ற பேரில் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு பாதகமாக இருந்தது. வெளிநாட்டத்தில் அடுத்து நீங்கள் வந்தால் அடுத்த வருஷம் வாழ்ந்தவன் வந்தால் 3 நாளைக்கு மேலே இங்கே தங்காதீங்க. இப்படி ஒரு ஒப்பந்தம். இங்கேருந்து யார் முஸ்லீமாக இங்கே வந்தால் இனி நீங்கள் ஏற்றுக்க கூடாது, இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் சரி. இங்கேருந்து இனிமேல் யாராவது ஒருத்தர் முஸ்லீமாக மாறி உங்கள் மதீனாவுக்கு வந்துடுறன்னா நீங்கள் ஏற்றுக்க கூடாது. அப்படியே நீங்கள் ஒவ்வொருவராக இங்கேருந்து அழைத்து கொண்டால் இங்கே மக்கள் தொகை என்ன வளம் குறைந்துவிடும் என்பதால் இந்த ஒப்பந்தத்தை போட்டாங்க. மதீனாவில் யாராவது முஸ்லீம்கள் மீண்டும் மக்காவுக்கே வந்துடுறோன்னா அவங்களை விட்டுறணும், நீங்கள் தடுக்கக்கூடாது. இப்படி எல்லாம் ஒப்பந்தம். சஹாபிகள் யாருக்கும் இது பொருந்தவில்லை, கோபப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்தார். எந்த அளவுக்குன்னா அந்த ஒப்பந்தத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் எடுத்து சொன்னார்கள், அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார். வெளிரங்கத்தில் பார்த்தால் எல்லாவற்றையும் பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள், சரி சரி என்று சொல்லிவிட்டார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால்
இந்த ஒப்பந்தம் 10 வருஷம் நமக்கு மத்தியில் சண்டை இல்லை என்ற ஒரு வார்த்தை அதில் இருந்தது. மக்காவுக்கு மதீனாவுக்கு இனி எந்த பிரச்சனையும் 10 வருஷத்துக்கு கிடையாது. 10 வருஷத்துக்கு யுத்தம் இல்லை என்கின்ற இந்த ஒப்பந்தமே பெருமானாருக்கு வாய்ப்பாக போச்சு. ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின்படி ரசூலுல்லாஹ் எல்லா ஊர்களையும் இஸ்லாத்தை பற்றி பரப்பலாம், எல்லா மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கலாம் அப்படின்ற விரிவான ஒரு விஷயம் கிடைக்கிறது. இஜரத் இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு சில ஆண்டுகளிலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. இப்போ உம்ராவுக்கு வந்தது 100,000 பேர் என்றால் மக்கா வெற்றியில் 10,000 பேர் வந்து அதிகப்படியான நபர்கள் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட ஈமானுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே பிரவேசித்து ஈமான் ஏற்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் பெருமானார் விட்டுக் கொடுத்து. ஆக விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப எல்லையிலே விட்டு கொடுத்திருந்தால் இரு நாடுகளுக்கு மத்தியில் சர்ச்சை இருக்காது. காவேரி பிரச்சனையும் தமிழகம் கர்நாடகாவில் நடக்கிற காவேரி அதில் விட்டு கொடுக்குற பண்பு இருந்திருந்தால் இரு மாநிலங்களுக்கு மத்தியில் சர்ச்சை இருக்காது. ஆக உலக வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு அனுகூலமாய் அமைந்து விட்டு கொடுக்குதல் அல்லாஹ் கேட்டார். சபையில் வந்து இடம் கேட்டால் நீங்கள் நகர்ந்து இடம் கொடுங்க, அப்படி நீங்கள் இடம் கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு விசாலப்படுத்தி கொடுப்பான் என்று கூறுகிறான். உயர்ந்த சிந்தனைகளை மனதில் கொள்வதற்கான நல்ல தொகையாக போனாங்க. ஒரு எல்லாம்